வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாத்துக் கொள்ள நீங்களும் சுகாதார நடைமுறைகளை சரியாக பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் முறையாக அணிந்திருங்கள். டேன் தமிழியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திரு ராசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு மேலும் ஒரு தொகை ஸ்புட்னிக் வி தடுப்பூசி கிடைத்துள்ளது. இலங்கைக்கு மேலும் 15,000 ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் ரஷ்யாவினால் வழங்கப்பட்டுள்ளது. 15,000 ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளுடன் விமானம் ஒன்று ரஷ்யாவிலிருந்து இன்று காலை நாட்டை வந்தடைந்தது. இதற்கு முன்னரும் ரஷ்யா ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளை இலங்கைக்கு நன்கொடை அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணத்தில் 24 மணி நேரத்தில் மேலும் 4 கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். ஜாழ்ப்பாணத்தில் 24 மணி நேரத்தில் மேலும் 4 கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஊர்காவல்துறையைச் சேர்ந்த 84 வயதுடைய பெண்ணொருவரும் மாணிப்பாய் டாக்வாலி மேற்கை சேர்ந்த 68 வயதுடைய பெண்ணொருவரும் வல்வெட்டுத்துறையைச் சேர்ந்த 78 வயதுடைய பெண்ணொருவருமாக மூவர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் ஜாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியைச் சேர்ந்த 30 வயதுடைய கற்பிணி பெண்ணொருவர் வெளிநோயாளர் பிரிவில் உயிரிழந்த நிலையில் PCR பரிசோதனையில் COVID-19 நோய் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 145 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை நாட்டில் நேற்று 118 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதனையடுத்து நாட்டில் இதுவரை COVID-19 தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5,340 உயர்வடைந்துள்ளது. நாளொன்றில் பதிவான அதிக கொரோனா மரணங்கள் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் நேற்று 107 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று 107 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் மாவட்டத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பு தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் சுகாதார நடைமுறைகளை உரிய முறையில் கடைபிடிக்க வேண்டும் எனவும் கிளிநொச்சி பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி சரவணபவன் கோரிக்கை விடுத்துள்ளார். தேவையற்ற நடமாட்டங்கள், கூடுகைகள், கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மரண சடங்குகளில் மக்கள் கூடுகை அதிகரிக்கின்றமையை உணர முடிவதாகவும் இந்த சூழ்நிலை தொடர்வதால் பாரிய ஆபத்தான நிலை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தொற்றாபத்திலிருந்து பாதுகாக்க தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு, வைட்டமின் அடங்கிய பழங்கள் மற்றும் உடன் மரக்கறி வகைகளை உணவாக எடுத்துக் கொள்ளுமாறு அவர் அறிவுரை வழங்கியுள்ளார். தனிமனித பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்பின் ஊடாகவே மாவட்டத்தின் அபாய நிலையிலிருந்து மீள்வதற்கு சிறந்த வழி எனவும் அதை உணர்ந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவிக்கின்றார். ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் 48 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 86 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக் கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 417 பேருக்கு ஜாழ்போதனா வைத்தியசாலை ஆய்வுக் கூடத்தில் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஜாழ்போதனா வைத்தியசாலையில் 36 பேர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 9 பேர், சங்கானை பிரதேச வைத்தியசாலையில் 3 பேர் என ஜாழ் மாவட்டத்தில் 48 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உருத்திரபுரம் பிரதேச வைத்தியசாலையில் 5 பேர், அக்கராயன்குளம் பிரதேச வைத்தியசாலையில் 6 பேர், கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் 8 பேர் என கிளிநொச்சி மாவட்டத்தில் 19 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 10 பேர் தொற்றாளர்களாக என காணப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் 5 பேர், புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் ஒருவர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் ஒருவர் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். காங்கேசன்துறை கடற்படை முகாமில் ஒருவருக்கு, இரணிமுடி விமானப்படை முகாமில் ஒருவர் தொற்றாளர்களாக இன காணப்பட்டுள்ளனர்.
நாட்டில் மதிப்பிடப்பட்ட எண்ணிக்கையில் 15% முழுமையான தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். நாட்டில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். முதலாவது தடுப்பூசியை மாத்திரம் பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 51% உயர்வடைந்துள்ளதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை 60 வயதிற்கு மேற்பட்டோரை உடனடியாக தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமட கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டவர்களுக்கு COVID-19 தொற்றுறுதியானால் நோய் நிலைமை குறைவாக காணப்படுவதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார வழிமுறைகளை மீறிய பேருந்துகளின் வீதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. COVID-19 வைரஸ் பரவல் நிலைக்கு மத்தியில் சுகாதார வழிமுறைகளை மீறி ஆசன எண்ணிக்கைக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்ற 68 பேருந்துகளின் வீதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுடுக்கமா தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்குள் பயணிக்கும் 18 பேருந்துகளின் வீதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் ஆசன எண்ணிக்கைக்கு அதிகமான பயணிகளுடன் மாகாணங்களுக்கு இடையில் பயணித்த 50 பேருந்துகளின் அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுடுக்கம குறிப்பிட்டுள்ளார். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வேலைத்திட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. தீவிர நோய்களால் பீடிக்கப்பட்டு இதுவரையில் எந்தவொரு கோவிட் தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ளாத 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வேலைத்திட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக கோவிட் பரவலை தடுப்பதற்கான தேசிய செயலணியின் பிரதானி ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாரகியன்பட்டி ராணுவ மருத்துவமனையிலும் ஹம்பகா பொது மருத்துவமனையிலும் களுத்துறை நாகூட பொது மருத்துவமனையிலும் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ஆசிரியர்களின் பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் 3 மாதங்களில் வரவு செலவு திட்ட ஆவணத்தினூடாக தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிபராசிரியர்களின் பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் 3 மாதங்களில் வரவு செலவு திட்ட ஆவணத்தின் ஊடாக தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் GL Peres தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். நிதியமைச்சருடன் கலந்துரையாடி குறித்த பிரச்சினைக்கு துரிதமாக பரிந்துரைகளை முன்வைக்குமாறு அதற்காக நியமிக்கப்பட்ட குழு ஆலோசனை வழங்கியுள்ளது. நாட்டில் தற்போதுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை திறக்க முடியாத சூழ்நிலை உள்ளதால் அதிபர் ஆசிரியர்கள் மாற்று கற்பித்தல் முறைகளில் இருந்து விலகக்கூடாது. தற்போது சுமார் 6,22,000 மாணவர்கள் சாதாரண பரீட்சை பெறுவீர்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கலைத்துறை சார்ந்த பாடங்களின் செயன்முறை பரீட்சைகளில் இருந்து ஆசிரியர்கள் விலகியுள்ளதன் காரணமாக அவற்றின் பெறுபேர்களை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாணவர்கள் குறித்து சிந்தித்து 24 வருடங்கள் நீடித்த பிரச்சினை தொடர்பாக கடும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒருபோதும் மாணவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டாம். சாதாரண தர பரீட்சைக்கான கலைத்துறை பாடத்திற்கான செயன்முறை பரீட்சைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களை அழுத்தத்திற்கு உட்படுத்த வேண்டாம். கிராம ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ள கோவிட் சுகாதார மேம்பாட்டு குழுவினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என மன்னார் பிரதேச செயலாளர் மானா பிரதீப் கோரிக்கை விடுத்துள்ளார். நடனாவிய ரீதியில் கோவிட் தொற்று நிலைமை அதிகரித்து வரும் நிலையில் மன்னார் மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவும் கொரோனா நிலைமைகளை கையாளவும் கிராம ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ள கோவிட் சுகாதார மேம்பாட்டு குழுவினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என மன்னார் பிரதேச செயலாளர் மானா பிரதீப் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் 4 நாள் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று தொடர்பான நடவடிக்கைகளை முன்கூட்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட கோவிட் சுகாதார மேம்பாட்டு குழுவினருக்கான கலந்துரையாடல் மற்றும் அவர்களுக்கான சுகாதார பொருட்களை கையளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த மானா பிரதீப் கிராம மட்டத்தில் செயற்படும் கோவிட் சுகாதார மேம்பாட்டு குழுக்கள் சரியான முறையில் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். அதேநேரம் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். கிராம ரீதியாக இயங்கும் குழுக்கள் சிறப்பாகவும் அர்ப்பணிப்புடனும் இயங்கினால் கொரோனா நிலையை ஓரளவேனும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என தெரிவித்தார்.
அதே நேரம் கோவிட் சுகாதார மேம்பாட்டு குழுவினருக்கு தேவையான ஒரு தொகுதி சுகாதார பொருட்களை மன்னார் வேள்விசன் அமைப்பின் உதவியுடன் மன்னார் வேள்விசன் அமைப்பின் திட்ட முகாமிக்காளர் அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் மற்றும் மன்னார் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஆகியோருடன் இணைந்து கையளிக்கப்பட்டது. மக்கள் சுகாதார நடைமுறைகளை கடைபிடித்து பூஜைகளில் பங்கு கொள்ள வேண்டும் என சர்வதேச இந்துமத குறிப்பு இடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாபசிவ சிவாச்சாரியார் தெரிவித்துள்ளார். மக்கள் சுகாதார நடைமுறைகளை கடைபிடித்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பூஜைகளில் பங்கு கொள்ள வேண்டும் என சர்வதேச இந்துமத குறிப்பு இடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு சிவஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தெரிவித்துள்ளார். இன்றைய இடர்கால சூழலில் இந்து சைவ மக்கள் ஆலய நிர்வாக சபையினர்கள் சிவாச்சாரியார்களுக்கு ஆலய விசேட உற்சவங்கள் தொடர்பாக விளக்கமளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த அசாதாரண சூழ்நிலையிலே பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது மக்கள் சுகாதார நடைமுறைகளை கடைபிடித்து சமூக இடைவெளிகளை பின்பற்றி இந்த ஆலய பூஜை உற்சவங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட எண்ணிக்கை அடிப்படையிலான அடியவர்கள் ஆலய நிர்வாக சபையினர்கள் உபயோகங்களோடு இந்த பூஜைகளை செய்யலாம். முகக்கவசங்களை அணிந்து சமூக இடைவெளிகளை பின்பற்றி இந்த பூஜை வழிபாடுகளை கலந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது எல்லோருக்கும் இது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். பால்குட பவனிகள் தேர் உற்சவங்களை தவித்து கொள்ளுவது எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடியது. ஆலய நிர்வாகஸ்தர்கள் தர்மகர்த்தாக்கள் மக்களுக்கு அறிவித்தல்களை கொடுத்து எளிய முறையிலே சுருக்கமாக ஆலயங்களுக்குள்ளேயே இந்த பூஜைகளை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். வரலட்சுமி விரதம் கூட குறிப்பிட்ட எண்ணிக்கை அடிப்படையிலான அடியவர்கள் தான் இதில் கலந்து கொள்ள வேண்டும். சுருக்கமான முறையிலே வரலட்சுமி விரத பூஜை சாஸ்தாபுரத்திலே நடைபெற இருக்கிறது என்பதனையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. 12 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு விரைவில் தடுப்பூசிகளை வழங்கி பாடசாலைகளை திறப்பதற்கான ஏற்பாடு மேற்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். එකම කාරණය තමයි මේ රට වෙනුවෙන් මේ රටේ ඉන්න ජනතාව වෙනුවෙන් எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் பாடசாலைகளை திறக்க வேண்டுமாயின் மாணவர்களுக்கு உரிய முறையில் தடுப்பூசிகள் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று இலங்கைக்கு பெருமளவு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு அந்தந்த நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படும் தடுப்பூசிகளை வழங்க வேண்டும். வெளிநாட்டு பணியாளர்களுக்கும் சினோஃபார்ம் தடுப்பூசி தான் வழங்கப்படுகின்றது. இருந்தபோதும் பல நாடுகள் இந்த தடுப்பூசியை ஏற்றுக்கொள்வதில்லை. முதலாம் இரண்டாம் தடுப்பூசி மருந்தளவுகளை உரிய நேரத்தில் அவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் வீடுகளில் இடம்பெறும் கோவிட் மரணங்களாக பதிவு செய்யுமாறு சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் வருடாந்த உற்சவம் அடியவர்களின் பங்கு பெற்றுதலில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் டல்லூர் கந்தனின் வருடாந்த உற்சவம் அடியவர்களின் பங்கு பெற்றுதலின்றி அல்லது சந்தர்ப்பத்திற்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அடியவர்களுடன் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ் மாநகர முதல்வர் வீணா மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தனின் உற்சவ நடைமுறைகள் தொடர்பாக ஜாழ் மாநகர முதல்வர் வீணா மணிவண்ணன் இன்று ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். நல்லூர் கந்தனுடைய மகோத்சவம் எதிர்வரும் 13 தேதி ஆரம்பிக்க இருக்கின்ற நிலையிலே இந்த முறை நாட்டிலே கோவிட்-19 தொற்றினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்து வருகிறது. சுகாதார வழிகாட்டல் அடிப்படையிலே அத்தோடு தேவஸ்தானத்தினோடும் நாங்கள் கலந்துரையாடியதன் அடிப்படையிலே நல்லூர் கந்தனுடைய மகோத்சவம் ஆரம்பிக்கின்ற நாளிலிருந்து எந்தோரு பக்தர்களையும் இந்த திருவிழாவிற்கு அனுமதிப்பதில்லை என்று ஒரு இறுக்கமான முடிவை எங்களுக்கு சுகாதார திணைக்களம் ஊடாக வழங்கியிருக்கிறார்கள். 25 நாட்கள் கொண்ட இந்த உபயமானது நீண்டகால பகுதிக்கு நடைபெறுவதால் ஏதேனும் சுகாதார நிலைமைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் இது தொடர்பான
அறிவித்தலை எதிர்வரும் காலங்களிலே பொதுமக்களுக்கு நாங்கள் வழங்க முடியும். நல்லூர் உற்சவம் ஆரம்பிப்பதை முன்னிட்டு நாங்கள் பக்தர்களை அனுமதிக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு சில வேலைத்திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருந்த போதும், இறுதியாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சுகாதார வழிகாட்டல்களின் அடிப்படையில் நாங்கள் இந்த கடினமான முடிவை இந்த முறை எடுத்திருக்கின்றோம். வளமை போன்று நல்லூர் கந்தசுவாமி கோவிலை சுற்றி இருக்கின்ற பிரதான வீதிகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். அவற்றுக்கான மாற்று ஒழுங்குகள் கடந்த காலங்களைப் போன்று இந்த முறையும் நடைமுறையில் இருக்கும். ஜாழ்ப்பாணம் புகைப்பட பிடிப்பாளர் கூட்டுறவு சங்க வடமராட்சி வலிய அங்கத்தவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்ட புகைப்பட பிடிப்பாளர் கூட்டுறவு சங்க வடமராட்சி வலிய அங்கத்தவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு பருத்தித்துறையில் தனியார் விடுதி ஒன்றில் இடம்பெற்றது. கூட்டுறவு சங்க தலைவர் திருச்செல்வம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர் செந்தூரின் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து வடமராட்சி வலிய புகைப்பட பிடிப்பாளர் கூட்டுறவு சங்க அங்கத்தவர்கள் 69 பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதேவேளை நேற்றைய தினம் சாவகச்சேரி வலயம், வலிகாமம் வலயம், வடமராட்சி வலயம் உள்ளடங்களாக 190 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு சங்கத்திலே பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு மாத்திரம் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆனால் இன்னும் அநேக உறுப்பினர்கள் பதிவு செய்யவில்லை. அவர்களும் இந்த பதிவுக்குள்ளே வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். எனவே தயவுசெய்து பதிவு செய்யாத அனைத்து படப்பிடிப்பாளர்களும், எங்களது யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற படப்பிடிப்பாளர்கள் இந்த சங்கத்திலே வந்து உங்கள் பதிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி, அதனாலே கிடைக்கின்ற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது எங்களது பெரிதான ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் தருவீர்கள் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். வட மாகாண படப்பிடிப்பாளர்களின் சங்கங்களின் சமாசம் ஒன்று இங்கே உதயமாகி இருக்கின்றது. நாட்டில் பரவலாக மழை பெய்யும் சந்தர்ப்பம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் சப்ரகம்புவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஹம்பாந்துறை மாவட்டத்தில் அவ்வப்போது மழைக்காலத்திற்கு 40 to 50 km வரை அதிகரித்த வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அல்ஜீரியாவில் காட்டுத்தீயில் சிக்கி 25 ராணுவ வீரர்கள் உட்பட 42 பேர் உயிரிழந்துள்ளனர். அல்ஜீரியாவில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகின்றது. இதனால் அங்குள்ள காட்டுப்பகுதிகளில் புகை மூட்டம் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் குடியிருப்பாளர்கள் மரக்கிளைகளை பயன்படுத்தி பிளாஸ்டிக் வாளிகளில் தண்ணீரை வீசி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தீயில் பல வீடுகள் நாசமாகியுள்ளன. இந்த தீ விபத்துக்கு பின்னால் இருப்பவர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணை ஆரம்பிக்கப்படும் என அந்நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அல்ஜீரியாவில் தலைநகர் அல்ஜீரியஸில் கிழக்கில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட காட்டுத்தீயை எதிர்த்து போராடிய 25 அல்ஜீரிய ராணுவ வீரர்கள் உட்பட 42 பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அல்ஜீரியஸிற்கு கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டிசியோசா மாகாணத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக நேற்றிரவு இதுகுறித்து பேசிய அந்நாட்டு பிரதமர், ராணுவத்தின் 25 வீரர்கள் உட்பட உயிரிழப்பு எண்ணிக்கை 42 உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். விமானங்களை வாடகைக்கு எடுப்பதற்கு தீயை அடைக்கும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கு வெளிநாடுகளுக்கான அரசாங்கம் ஏற்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ராணுவம் தொடர்பாக தீயை அணைக்க முயன்று வருகின்றனர் எனவும், அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.